ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப் ஆஸ் எஜுகேஷன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் ஒரு மாடல் ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர், இது வந்து வரக்கூடிய ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் இல்லை, அப்கமிங் ரிவிஷன் டெஸ்ட் 1, 2 பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே வந்து ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வினாத்தாளுக்கான வீடியோ, அதாவது கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். ஆனாலும் நிறைய பேர் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் என்ன, சிலபஸ் என்ன, இது போல் வந்து தொடர்ந்து கேட்டே இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா 12th தமிழ் ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் 1, இது இந்த கொஸ்டின் ஏற்கனவே போட்டோம், இது வந்து ஒரு புது கொஸ்டின் ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். இது வந்து ஏற்கனவே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொது தேர்வை போல் நடத்த வேண்டும், ஓகேங்களா? ஸோ பப்ளிக் எக்ஸாம் எப்படியோ அது போல் நடத்தணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கு. ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கான பேட்டர்னில் தான் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது, இது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 90 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க, 3 மணி நேரம் டைம், ஓகேங்களா? 90 மதிப்பெண்ணுக்கு ஏன் சார் அப்படின்னா, 10 மதிப்பெண் வந்து உங்களுக்கு அக மதிப்பெண், இன்டர்னல் மார்க்ஸ் வந்து 10 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. 90 மார்க்ஸ்க்கு நீங்கள் ரிட்டர்னாக எழுதக்கூடியது 90 மார்க்ஸ், நான் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் எல்லாமே 90 மார்க் எழுதுவீங்க, ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே 70 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. நான் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் இது போல், ஓகேங்களா? ஸோ அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக், இந்த ப்ராக்டிக்கல் இல்லாத சப்ஜெக்ட் எல்லாம் 90 மார்க்கு எழுதுவீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதெல்லாம் இந்த ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் எல்லாமே 70 மார்க்குக்கு எழுதுவீங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் பேட்டர்ன். ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன்னா, 12th இப்போ தான் ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, 10th ஆல் பாஸ்னு வந்தாச்சு இல்லையா, 11th ஆல் பாஸ்னு வந்தாச்சு. ஸோ 12th இப்போ தான் முதல் முறையாக பப்ளிக் எக்ஸாமை நீங்கள் வந்து எதிர்கொள்ள போகிறீங்க, அதனால தான் பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, 90 மதிப்பெண்ணுக்கான கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன எப்படி எப்படி கேட்பாங்க, பகுதி 1, 2, 3, 4 இருக்குது. பகுதி 1 வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள், 14 கொஷின்ஸ் இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து செய்யுள், உரைநடை, இலக்கணம், துணைப்பாடம், மொழித்திறன் பயிற்சி எல்லாமே கலந்து ஒரு 14 கொஷின் கேட்பாங்க. 14 உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க டைப்பில் தான் இருக்கும். அடுத்து பகுதி 2, இது வந்து 2 மதிப்பெண் வினாக்கள், இதில் வந்து பிரிவு 1, 2, 3 அப்படின்னு இருக்கும், செய்யுள், உரைநடை, மொழித்திறன் பயிற்சி அது போல் இருக்கும். இதில் பிரிவு 1, பகுதி 2, அதில் பிரிவு 1 3 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணணும், பிரிவு 2 வந்து ஒரு 2 கொஷின் அட்டன் பண்ணணும், ஓகேங்களா? பிரிவு 3 வந்து பார்த்தீங்கன்னா 7 கொஷினுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பகுதி 3, ஓகேங்களா? ஸோ பிரிவு வேறு, பகுதி வேறு, ஓகேங்களா? பகுதின்றது அந்த பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க, பிரிவுன்றது அதுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப் டிவிஷன் அப்படி. ஸோ பிரிவு பகுதி 3 வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஷின், ஓகேங்களா? அதில் பிரிவு 1, 2 அது போல் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 3 மார்க் கொஷின்ஸ் இதெல்லாம் இருக்குது. பகுதி 4, ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், பகுதி 4 6 மார்க் கொஷின், 3 நீங்கள் அட்டன் பண்ணணும், நெடுவினா சொல்லுவோம் இல்லையா அந்த டைப், ஓகே. இதுக்கான ஆன்சர் வந்து கிடையாது அப்படின்றத விட இது வந்து ஒரு மாடல் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஏன் கொடுக்கல, ஏன் இல்லை அப்படின்னா, இது வந்து ஒரு மாடல் கொஸ்டினாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இதே கொஸ்டினை மட்டுமே நீங்கள் படிச்சுட்டு போயிட்டு இந்த கொஸ்டின் அப்படியே வருமா சார்னா அது நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு மாடல், இப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க, இந்த பார்ட்லேருந்து இந்த கொஷின் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு மாடல் கொஷின் பேப்பர். அதே போல் ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சதும் நம்ம சேனலில் கண்டிப்பாக ஆன்சர் கீ அப்டேட் பண்ணுவோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ.